ஆல் ரேடியோ இந்திய ிய ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன் மக்கள் ஒன்றாய் இணைந்து வாக்களிப்பதால் ஜனநாயகம் செலுத்திடுமே ஜனநாயகம் செலுத்திடுமே வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன் பொது கணக்ஷன் வாக்காளர் வணக்கம் நேர்களே வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம் நேர்களே நான் உங்கள் பாரதி நான் உங்கள் பாரத் பேசுறேன் வலுவான ஜனநாயக பாதையில் நமது தேர்தல் பயணம் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆமா ஆமா இந்த ஜனநாயக திருவிழாவில எப்பவும் எங்கயாவது தேர்தல் நடந்துகிட்டு தானப்பா இருக்கு இந்த தொடர் வேள்வியில சில வடகிழக்கு மாநிலங்கள்ல இப்போது தேர்தல் நடத்த வேண்டிய முறை நீ சொல்றது சரிதான் பாரத் மேகாலயா நாகாலாந்து திரிபுரா ஆகிய மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குப்பா ஆமா அங்குள்ள வாக்காளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அத பத்தி பேசுவதுக்கு நீங்கள் எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா காத்திருக்கிறீங்களோ அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்களும் தயாரா இருக்கோம் கைப்பண்ணுக்கு கண்ணாடி தேவையா படிச்சவனுக்கு பாஷ பத்தின கவலை தேவையா ஆஹா பாரதி சொன்ன பழமொழி என்ன சொல்றதுன்னா படிச்சவங்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண்பது ரொம்ப ஈஸியான விஷயம் பிரச்சனைகளை சுலபமா தீக்க தினமும் புதிய முறைகள் பின்பற்றப்படுது இத கருத்துல வச்சு இந்தியா மாதிரி ஒரு சிறந்த நாட்டில் ஜனநாயகத்தோட அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துற நோக்கத்துல வாக்காளர்களுக்கு அவங்களோட விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தேர்தல் கல்வியறிவு குழு அதாவது லிட்ரசி கிளப் ஒண்ணு இருக்காங்க ரொம்ப சரியா சொன்ன பாரதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல கல்வி அறிவு குழுக்கள் என்னென்ன பண்றாங்க தெரியுமா கிராமங்களில் பள்ளிக்கூடம் போகாத பசங்களுக்கு தேர்தல் பள்ளிக்கூடம் இருக்கு இது அவங்களுக்கு வழக்கமான பள்ளி கல்வி மாதிரி இல்லாம வேற மாதிரி அனுபவமா இருக்கும் மக்களுக்கு வாக்களிக்கிறது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த தொழில் நிறுவனங்கள்லையும் வர்த்தக அமைப்புகள்லையும் வாக்காளர் மன்றங்களை உருவாக்குறாங்க பாரதி இன்றைய நிகழ்ச்சியில நாம நேர்கள்ல முதல்ல இது போன்ற ஒரு குழுவுக்கு தான் அழைத்து சொல்ல போறோம் இது ரொம்ப முக்கியமானது மட்டும் இல்லாம தனித்துவமானது யார் யாரெல்லாம் இந்த குழுவுல சேர்றாங்க சேர்றாங்க அவங்க எப்படி பொறுமை கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல வராரு நம்முடைய தேர்தல் மாமா தேர்தல் மாமா நம்ம பாரதியோட ஆர்வத்துக்கு விடை சொல்லுங்க நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் நீ எங்க போற நீ இரு நீ என்ன கொஞ்சம் இத பத்தி தெரிஞ்சுக்க நான் இருக்க இருக்க தேர்தல் கல்வி அறிவு குழு ஏற்பாடு பண்ணியிருக்கிற இடத்துக்கு நாம போவோம் நம்ம கல்பனா கூட அங்க செயல்முறைகளை பத்தி சொல்ல போறாங்க உங்க உத்தரவு படி மாமா ஆனா முதல்ல ஒரு சின்ன பிரேக் கல்பனா வாக்களிக்கிறது பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கிட்ட ஏற்படுத்தணும் வாக்களிக்கும் ஆசையையும் ஆர்வத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏற்படுத்தணும் இதனை நம்ம கிராமத்தில் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஊராட்சி மன்ற தலைவி அவர்களே நான் நினச்சதை நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த முறை இஎல்சி அதாவது தேர்தல் கல்வி அறிவு குழு தொடர்பான விஷயங்களை இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன் ஒரு நல்ல காரியம் செய்ய என்ன தாமதம் நீங்க சொல்லுங்க மத்ததையெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சிடுறேன் சரிங்க உஷா நான் என்ன பண்றேன் ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த போர்டுல எழுதுறேன் அதுக்கு ஒரு சாக் பீஸ் கொடுங்க இந்தாங்க கல்பனா சாக் பீஸ் நாளைக்கு நான் புறப்படுறதுக்கு முன்னால உங்க கூட உள்ளூர் பி அதாவது வாக்குச்சாவடி அதிகாரி இல்லனா தேர்தல் கல்வி அறிவு நியமிக்கப்பட்ட அதிகாரியை சந்திக்க வரேன் இந்த குழுவை தயார் செய்யறதுக்கு அவர் நமக்கு உதவுவாரு அப்புறம் உஷா உங்க கிராமத்துல முறையா கல்வி எடுத்துக்காத அதாவது பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போய் படிக்காத பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி நான் பட்டியலை தயார் செய்யுங்க அவங்களுக்கு இந்த குழு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரி கல்பனா நான் ஏற்பாடு செஞ்சேன் இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் மத்தவங்களையும் இளைஞர்களையும் கூப்பிட்டுக்கலாம் அவங்களுக்கும் உபயோகமா இருக்கும் ஆமா அது இந்த குழுவுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப பதினாலு வயசுல இருந்து பதினேழு வயசு இருக்கிற வருங்கால வாக்காளர்களுக்கும் பதினெட்டு வயசுல இருந்து பத்தொன்பது வயது வரை இருக்கிற புதிய வாக்காளர்களுக்கும் கூட இது சரியா இருக்கும் இந்த குழுவை அமைக்கிறதுல எல்லா சமூகத்த சேர்ந்த மக்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா மனசுல வச்சுக்கணும் நீங்க சொல்றது ரொம்ப சரி உண்மையில தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கதவு ரொம்ப விசாலமானது ஆமா உஷா வருங்கால மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு தேர்தல் கல்வி அறிவு குழு ரொம்ப முக்கியமானது அத நான்கு முக்கியமான பகுதிகளா பிரிச்சுக்கலாம் அது எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் கல்வியறிவு குழு இது எதிர்கால வாக்காளர் பிரிவு இரண்டாம் நிலை மற்றும் மூத்த இடைநிலை மாணவர்கள் இரண்டாவது தேர்தல் கல்வியறிவு குழுல புதிய வாக்காளர்கள் அதாவது கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற மாணவர்கள் மூன்றாவது தேர்தல் கல்வியறிவு குழு முறையான கல்வி முறைக்கு அப்பாற்பட்டது அப்புறமா நான்காவது பிரிவு வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம் இது துறைகள் நிறுவனங்கள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள்ல ஏற்பாடு செய்யலாம் அது சரி இந்த தேர்தல் கல்வியறிவு குழுவுல பாடம் நடத்த யாராவது வருவாங்களா இப்பதான் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க ஆமா இத பத்தியும் தேர்தல் ஆணையம் முழுசா கவனத்துல வச்சிருக்கு இந்த குழுவுல தேர்தல் விதிகளின் அடிப்படையில பாடல்கள் நாடகங்கள் நகைச்சுவை ஓவியம் வாக்களிப்பது தொடர்பான கதைகள் லூடோ தம்போலா போன்ற விளையாட்டுகளும் இருக்கும் இந்த விளையாட்டுகளையும் செயல்பாடுகளையும் வழிநடத்துபவரை நாம வாக்காளர் பயிற்சியாளர் அப்படின்னு சொல்றோம் கல்பனா எலெக்டோரல் லிட்ரசி கிளப் அதாவது தேர்தல் கல்வியறிவுக் குழு பத்தி இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நாங்க கண்டிப்பா சொல்ல முயற்சிப்போம் இதனால அவங்க கிட்ட விழிப்புணர்வு அதிகரிக்க முடியும் ஆமாம் தலைவி அவர்களே இதுல அவங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப அவசியம் சரியா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கல்பனா என்ன தம்பி பாரத் பாரதி அப்புறம் அடுத்தது என்ன இப்போ இத போல ஒரு தேர்தல் கல்வி அறிவு குழுவை பார்க்க போற நேரம் இது ஒரு அரசு பள்ளியில நடக்குது அங்க நடக்கிற செயல்பாடுகளை பார்த்தா நம்ம அறிவு அதிகரிக்கும் அங்க இது எப்படி நடத்துவாங்க எப்படி நடத்துவாங்கன்னா இங்க இருந்தா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இப்போ ஒரு பள்ளிக்கு தான் போகணும் பசங்களா நான் ரெடி சொல்லுங்க எங்க போறோம் வாங்க வாங்க பள்ளிக்கு போகலாம் போகலாமே அப்பட ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்துட்டோம் வாங்க ஸ்கூல் உள்ள போலாம் அதோ அதான் வகுப்பற ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏதோ ஒரு உரையாடல் நடக்குது என்ன நடக்குதுன்னு வெளியில இருந்தே கேப்போம் ஹலோ குட் மார்னிங் நீங்க அனைவரும் கவனமா கேளுங்க இந்த செய்தி உங்கள் எதிர்காலம் தொடர்பானது இன்னைக்கு இது ஒரு பொது வகுப்பு இதுல ஒரு முக்கியமான குழு பற்றி நாம பாடம் கேட்க போறோம் இங்க பாருங்க இஎல்சி எலக்டோரல் லிட்ரசி கிளப் அதாவது தேர்தல் கல்வியறிவு குழு நம்ம பள்ளியில அமைக்கப்பட உள்ளது இந்த குழுல ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உறுப்பினர்களா இருப்பாங்க டீச்சர் இந்த குழுவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதாவது கௌரவ் நீ இப்போ இளமை பருவத்தில் இருக்க அதாவது டீன் இருக்க மிக விரைவில் உனக்கு பதினெட்டு வயசு ஆக போகுது உங்க அனைவருக்கும் பதினெட்டு வயசு முடிஞ்சதும் நீங்க உங்க வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்துவதற்கான வயச அடைஞ்சிருவீங்க எனவே இதன் மூலம் நானும் இந்த இஎல்சி குழுலாம் சேரணும்னு விரும்புறேன் ஆனா இப்படி ஸ்கூல் எல்லாம் போகாததுனால சேர முடியுமான்னு தெரியல என் அக்காவே விரும்பினாலும் அவளால போக முடியல அதை யோசிச்சா ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு இல்ல சாக்ஷி அப்படி இல்ல பள்ளிக்கு போகாத குழந்தைகள் அல்லது எழுத படிக்க தெரியாதவங்களும் இந்த கிளப்ல சேரலாம் அதனால கவலைப்பட வேண்டாம் உங்க சகோதரியும் இஎல்சி கிளப்ல ஒரு உறுப்பினராக ஆகலாம் மேடம் பதினெட்டு வயசு நிரம்பிய காலேஜ் படிக்கிறவங்களும் சேரலாமா ஏன் சேரக்கூடாது அவங்க நம்ம புதிய வாக்காளர்கள்ன்றதுனால அவங்களோட வாக்குரிமை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவங்கள வாக்களிக்க ஊக்குவிக்கவும் தேர்தல் ஆணையம் மிகவும் தீவிரமா இருக்கு குழந்தைகளே இந்த விலைமதிப்பற்ற உரிமை குறித்த சரியான அறிவு பள்ளி கல்லூரி மாணவர்களையும் சமூகத்தோட எல்லா மட்டத்தில் இருக்கிறவங்களையும் சென்றடையணும் மற்றும் நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லணும் அந்த நோக்கத்தோட தான் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கு நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிப்பட்டவங்க நமது நாட்டில் ஜனநாயகத்துக்கு புதிய ஆற்றலை கொடுப்பாங்க அதனால நாம நம்ம வாக்குரிமையை முழு பொறுப்போடையும் புரிந்துணர்வோடையும் பயன்படுத்தணும் டீச்சர் இந்த குழுவின் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக சொல்றேன் கௌரவ் இந்த ஆண்டு முழுசும் செயல்பாடுகள் தொடரும் அதுல கிராம பஞ்சாயத்துகளுக்கு சென்று அங்க தேர்தல் தொடர்பான திரைப்படங்கள் நாடகங்கள் வாக்குப்பதிவு சார்ந்த விளையாட்டுகள் விவாதங்கள்லாம் நடத்தப்படும் நல்லா சொன்னீங்க மேம் நல்லா ஜாலியா இருக்கும் போல பொழுதுபோக்குடன் அறிவு மற்ற விஷயங்களும் இருக்கு தேர்தல் துண்டு செய்தல் வாக்காளர் வினாடி வினா போட்டி மாதிரி தேர்தல் தேர்தல் அரிச்சுவடி வாக்குப்பதிவு அடிப்படையிலான விளையாட்டு அதாவது வாங்க வாக்களிக்கலாம் வாக்காளரா பதிவு செய்யலாம் போன்ற விளையாட்டுகள்லாம் இருக்கும் என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர் ஸ்கூல்ல இதை தெரிஞ்சுக்க சொன்னாங்கன்றதுக்காக மட்டும் நீங்க இதை செய்ய வேண்டியது இல்லை எதை கத்துக்கிட்டாலும் எதிர்காலத்துல அதை பயன்படுத்துங்க நாட்டோட ஜனநாயக அமைப்புல உங்க தீவிர பங்களிப்பை நீங்க தரணும் நாட்டோட உண்மையான வாக்காளரா மாற நீங்க தயாரா கண்டிப்பா இந்த வேலையை ஒன்னா செய்வோம் தேங்க்யூ அப்புறம் சந்திக்கலாம் பசங்களா பள்ளியில தேர்தல் கல்வி அறிவு குழுவுக்கு முழு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க வாங்க அந்த குழுவுல என்ன பேசுறாங்கன்னு கேப்போம் है நான் मोहम्मद அஷ்ரத் खान நான் ஹரியானா உடைய மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி மாடல் ஸ்கூல்ல தலைமை ஆசிரியரா இருக்கிறேன் இங்க பொதுவா படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவு அதனால வாக்காளர்களுக்கு படிப்பறிவும் விழிப்புணர்வும் குறைவாகவே இருக்கும் அதனால இங்கு இஎல்சி தொடங்கிறது ரொம்ப முக்கியமானது முதல்ல பசங்களை இந்த சூழல்ல தேர்தல் ஆணையத்துடைய உதவியோடு சேர்க்கணும் அந்த வழிகாட்டுதல்களோடு பாடத்திட்டங்களை தயார் செய்திருக்கிறோம் தேர்தல் வாக்கு வாக்களிப்பு தொடர்பா நிகழ்ச்சிகளை நடத்திரும் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பயனடைஞ்சோம் மாணவர்கள் முக்கியமான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்கிறது உள்ளிட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க விஷயங்கள் குறித்து வினாடி வினா போட்டி லூடோ தம்போலா போன்ற விளையாட்டுகள் மூலமும் சொல்லி தர்றோம் பள்ளிகள்ல மட்டுமில்லாம வெளியே கிராம பஞ்சாயத்துகளுக்கும் நேர்ல போய் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் வாக்காளர் கல்வி அறிவு குழு அதாவது அரசு மற்றும் அரசு சாரா அலுவலகங்களிலும் அமைச்சர் நடத்தலாம் வழக்கம் போல நேரம் ஆயிடுச்சு இப்போது போன வார நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அளித்த வெற்றியாளருடைய பெயரை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு போன வார நிகழ்ச்சியில நாங்கள் கேட்டிருந்த கேள்வி பொதுவாக வாக்கு சாவடி எந்த தளத்தில் அமைக்கப்படும் இந்த கேள்விக்கு சரியான பதில் தரை தளத்தில் நாடு முழுவதிலும் இருந்து நிறைய நேயர்கள் சரியான பதில்களை எங்களுக்கு அனுப்பி இருக்காங்க அவங்கள இருந்து இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி என் பிரசாத் ராஜாஜி நகர் பெங்களூரு வாழ்த்துக்கள் தேர்தல் ஆணையத்தோட பரிசு உங்க முகவரிக்கு விரைவில் வந்து சேரும் ஆமாம் நேயர்களே இப்போது இந்த வாரத்துக்கான கேள்வி பாரதி கேள்வியை சொல்லு பாப்போம் நீங்க நிகழ்ச்சியை கவனமா கேட்டிருந்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது என்ன உங்க பதில்களை டபுள் நைன் டபுள் நைன் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணில் எங்களுக்கு அனுப்பலாம் பாரத் நாமும் கேட்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் ஆமாம் பாரதி நேர்களே உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு போட்டோ இது போன்ற விவரங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய தேவையில்லை எனவே நண்பர்களே இப்ப நாங்க விடைபெறதுக்கான நேரம் வந்துருச்சு எங்க கூட எப்பவுமே நீங்க இணைஞ்சிருங்க இந்த நிகழ்ச்சி மூலமா இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியில சந்திப்போம் என்ற வாக்குறுதியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி உங்கள் பாரத் மற்றும் உங்கள் தேர்தல் மாமா ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செலுத்திடுமே ஜனநாயகம் செலுத்திடுமே வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கணக்ஷன் ஒரு புது கணக்ஷன் வாக்காளர் ஜம்ஷன் வாக்காளர் ஜங்ஷன் வாக்காளர் ஜம்ஷன் வாக்காளர் நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்